Hi friends, I'm Martin. Word of the day is straitjacket. The word straitjacket can be used as noun and verb. It refers to a overgarment of strong material used to bind a violent prisoner or patient. அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூர்க்க குணம் கொண்ட ஒரு கைதியை அல்லது ஒரு நோயாளியை கட்டுப்படுத்த வலுவான பொருளாலான ஒரு மேலாடை அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஆபத்தானவர்களாக கருதப்படுற இந்த கைதிகள் அல்லது நோயாளிகள் மூர்க்கத்தனமாக நடந்துக்குருவாங்க. அவங்க வந்து யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட கைதிகளை அல்லது நோயாளிகளை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க மேலே அணியப்படுற ஒரு ஆடையை குறிப்பதற்காக தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த ஆடையானது சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற துணியால் செய்யப்பட்டது கிடையாது, மாறாக கடினமான பொருளால் செய்யப்பட்ட ஒரு மேலாடை. ஸ்ட்ரைட் ஜாக்கெட் அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங்கை கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து இடையில அந்த ஜிஹெச் சேர்த்தும் எழுதலாம், ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். தமிழில் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஜாக்கெட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வன்முறையாளரை கட்டுப்படுத்தும் புறச்சட்டை அப்படின்ட்டு அழைக்கலாம். இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். As soon as he was admitted in the hospital, he was straitjacketed. அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனேயே அவருக்கு வன்முறையாளரை கட்டுப்படுத்தும் புறச்சட்டை அணியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். Usually the prisoners who have put on straitjacket try to free themselves from it. அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவாக வன்முறையாளரை கட்டுப்படுத்தும் புறச்சட்டை அணியப்பட்ட கைதிகள் அதிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரைட் ஜாக்கெட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.